அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்தம் ரத்த ஓட்ட மண்டலம் இந்த டாப்பிக்கில் சின்னதாக ஒரு மாதிரி தெருவை பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரத்தம் ரத்த ஓட்ட மண்டலம் பற்றி நான் ஒரு லெசன் எடுத்திருக்கேன் அந்த லெசன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்னு பாருங்கள் வலது ஆரிக்கலில் இருந்து வலது வென்றிக்கலுக்கு ரத்தம் இறங்குவதை கட்டுப்படுத்தும் வாழ்வு எது ஸோ வலது ஆரிக்கலில் இருந்து வலது வென்றிகளுக்கு ரத்தம் இறங்குறத கட்டுப்படுத்துகிற வாழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவிதல் வாழ்வு ஸோ வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்றிகலும் இடையே இருக்கிற வாழ்வு வந்து என்ன அப்படின்னா மூவிதல் வாழ்வு அதே மாதிரி இடது ஆரிக்கிளுக்கும் இடது வென்றுக்களுக்கும் இடையே இருக்கிற வாழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈறிதல் வாழ்வு இதய இயக்க தூண்டல் இயக்கம் வரிசைப்படுத்துக ஸோ இதய இயக்க தூண்டல் இயக்கம் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டிருக்குறாங்க எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கணு ஏவி கணு இஸ்ஸின் கற்றைகள் புர்க்கின்றிஞ்சி இலைகள் அதாவது ஆப்ஷன் சி எஸ்ஏ கணு ஏவி கணு இஸ்ஸின் கற்றைகள் புர்க்கின்றி இலைகள் எஸ்ஏ கணு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனு ஆரிக்குலார் கணு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏற்றியோ வென்ட்ரிக்குலார் கணு ஓகேங்களா ஏவிங்கிறது ஏற்றியோ வென்ட்ரிக்குலார் கணு அப்படிங்கிறத சொல்லலாம் எசிய கணு எங்கு அமைந்துள்ளது ஸோ சைனு ஆரிக்குலார் கணு வந்து எந்த பிளேஸ்ல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எந்த பிளேஸ்ல அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வலது ஆரிக்கில் மேல்புற பக்கச்சுவரில் சோ வலது ஆரிக்கில் மேல்புற பக்கச்சுவரில தான் இந்த எஸ்ய கணு வந்து அமைஞ்சிருக்குது எஸ்ய கணுவின் அளவு சோ சைனு ஆரிக்குலார் கணுவோட அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இன்ட்டு மூணு மில்லிமீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இன்ட்டு மூணு மில்லிமீட்டர் டப் என்ற இதய ஒளி ஒழிக்கும் கால அளவு ஸோ டப் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய ஒளி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எவ்வளவு கால அளவில் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட் ஸோ 0.10 ஒன் ஜீரோ செகண்ட் கால அளவு தான் இந்த டப் அப்படிங்கிற ஒரு இதய ஒளி வந்து ஒழிக்கும் இதய தசை இரத்த குழல்கள் பாதிப்படைந்தால் அல்லது அக்குழல்கள் சுருங்கினால் ஏற்படுவது ஸோ இதய தசை இரத்த குழல்கள் பாதிப்படைந்தால் அல்லது அக் அந்த குழல்கள் சுருங்கினால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதய தமணி நோய் அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏடி டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ருமாண்டிக் இதய நோய் என்பது ஸோ ரொமாட்டிக் இதய நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதியில் ஸ்டெப்டோ பாக்டீரியாக்கள் தாக்குவதால் ஏற்படும் நோய் தான் இந்த ருமாட்டிக் இதய நோய் ஸோ தொண்டை பகுதியில் ஸ்டெப்டோஹாக்கள் பாக்டீரியாக்கள் தாக்குவதால் ஏற்படுற நோய் தான் இந்த ருமாட்டிக் இதய நோய்கள் இதய நோய் இரத்த அழுத்தத்தினை அளவிட பயன்படும் கருவி ஸோ இரத்த அழுத்தத்தினை அளவிட பயன்படுற கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மூமானோமீட்டர் ஸ்பிக்மோ மானோ மீட்டர் தான் இரத்த அழுத்தத்தினை அளவிட பயன்படுகிறது உடல் நலமுடைய ஒருவரின் இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும் ஸோ உடல் நலமுடைய ஒருவரின் இரத்த அழுத்தம் வந்து எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பார் எண்பது எம்எம் ஹஜி அதாவது மில்லி மீட்டர் ஹஜ்ஜி நூற்றி இருபது எண்பது எம்எம் எம் ஹஜ்ஜி நூற்றி இருபது எம்எம் ஹஜ்ஜி அப்படின்னா சிஸ்டோலிக் எண்பது எம்எம் ஹஜ்ஜி அப்படிங்கிறது டயஸ்டோலிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மனிதனில் முதன் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் ஸோ மனிதனில் முதன் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியான் பெர்னாட் அப்படிங்கிறவர் தான் மனிதனில் முதன் முதலாக இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து செஞ்சார் தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து செஞ்சுருக்கிறாங்க அதாவது இந்த கிறிஸ்டியான் பெருநாடு தான் தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் அளவு ஸோ ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் அளவு ரத்தத்தில் பிளாஸ்மாவும் செல்களும் இருக்குது அதில் ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் அளவு எவ்வளோ வரணும்னா ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் அப்போது செல்களோட அளவு எவ்வளோ வரணுதுன்னா மீதமுள்ள நாற்பத்தி ஐந்து சதவீதம் இரத்தத்தில் எரித்ரோசைட் வாழ்நாள் ஸோ ரத்தத்தில் ரத்த சிவப்பணிகளோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ டென்த்து புக்கில் ஒரு மாதிரியும் டுவெல்த்து புக்கில் ஒரு மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன அங்கே ஆப்ஷனில் என்ன கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து போடுவாங்க நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது நாட்கள் கீழ்கண்டவற்றுள் டப்ளியூசி டபுள்யூபிசி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஸோ கீழ்கண்டவற்றுள் ஒயிட் பிளட் செல் அதாவது இரத்த வெள்ளையனுக்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரு இல்லை அப்படிங்கிறது தான் தவறான கூற்று அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாமே சரியான கூற்று அதாவது நிறைமிகளற்ற தெளிவான செல்கள் டபிள்யூபிசி அப்படிங்கிறது நிறைமிகளற்ற தெளிவான செல்கள் அப்படின்னு சொல்லலாம் நுண்ணிகரில் இருந்து உடலை பாதுகாக்கின்றன சொல்லலாம் அடுத்து இவற்றில் ஐந்து வகைகள் உண்டு இந்த மூன்றுமே சரியான ஆன்சர் இந்த உட்கரு இல்லை அப்படிங்கிறது தவறான ஆன்சர் கீழ்கண்டவற்றுள் எது காரா காரசாய மேற்பிகள் ஸோ காரசாய மேற்பிகள் என அழைக்கப்படுது எது அப்படின்னு சொல்லிடுறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போசோப்பில் கல்லீரல் புரோத்ராம்பின் தயாரிப்பில் உதவும் வைட்டமின் ஸோ கல்லீரல் புரோத்ராம்பின் தயாரிப்பில் உதவும் விட்டமின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் கே விட்டமின் கே தான் கல்லீரல் புரோத்ராம்பின் தயாரிப்பில் பயன்படுற விட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதோட இந்த மாதிரி தெரிவு முடிஞ்சு தேங்க்யூ